उपवेदिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थमाहमीडे शिखया जयकरिणम् पतिम् यतेनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியந்தம் இந்த அதிகரணத்துல மூணு சூத்திரம் சேவிச்சிருக்கும். முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம்னு சொல்லணும், ரெண்டாவது சூத்திரம் சமாதானம் சொல்றது, மூணா இது மீதி சூத்திரங்கள்லாம் சமாதானம் தான் சொல்றது. அவ நாலு யுக்திகளை காமிச்சாவ சேது உண்மான சம்பந்த பேத எபதேசங்கள், அவைகள்னால பரமாத்மாவை காட்டிலும் இன்னொரு பரமாத்மா ஒருத்தருக்கான் அப்படின்ற மாதிரி ஆட்சேபம் பண்ணா அதற்கு பதில் சொல்லுண்டு வரார். அதுல சாமான்யாத்துன்னு சொன்னதுனால சேதுத்துவ வியபதேசம் அதை கண்டனம் பண்ணிட்டார். அதன் பிறகு ரெண்டாவது வந்து உண்மானம், அளவு அளவு இருக்கூடது, அளவோட கூடினது இது பிரம்மமோ அளவற்றது அப்படின்றது அளவோட கூடினதுன்னு சொன்னாக்கா அது விரோதமாச்சே அப்படின்னு கேட்டுண்டு அதற்கு சமாதானம் சாதிச்சார். புத்தியத்த பாதவது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். உபாசனத்துக்கு ஒசனாது, அதனால இது தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதன் பேர்ல சரி இது வந்து அனுன்மிதம் தானே, உண்மானமே உண்மா எண்ணிக்கையே அற்றது எல்லையற்றது அனந்தம், அதை போய் எப்படி நீங்க வந்து அளவோடு கூடதா சொல்ல முடியும்? பொதுவா பிரமாண பத்தி நம்ம சொல்ல சொன்னோம், அது வந்து அசங்கேயமான கல்யாண குணம் இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னாக்க எண்ணிக்கையே அற்றவனுக்கு எல்லையற்ற வைபவத்தை உடையவனுக்கு போய் இவ்வளவுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அது வராதே அப்படின்லாம் கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்காள். கொஞ்சம் எப்ப அதை கேட்கிறார், இது எப்படி வரும்? சுபாவமா எல்லையற்றவன் சர்வவியாபி அப்படிப்பட்டவனுக்கு எப்படி இந்த மாதிரி உண்மை தத்துவம் அளவோட கூடினதா இருக்கு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் ஸ்தான விசேஷ பிரகாஷாதிபத்து அப்படின்னு சூத்திரத்தினால சாதிக்கிறது. ஸ்தான விசேஷாத்து பொதுவா ஒவ்வொன்றும் ஒரு ஸ்தானத்தை வச்சுட்டுதான் பேதத்தெல்லாம் அடையிறது. ஒரு விஷயம், என் கிரகணி இருக்கா, என் கிரகணி என்ன பண்றான்னாக்க பர்தான்றதுனால என்னை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுறா, மரியாதையோடு கூப்பிடுறா. அதே என் பொண்ணு என்ன பண்றதுன்னா அப்பா அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுறது. இப்ப பாருங்க, ஒரு அம்மா அப்படின்றவோ என் பொண்ணை காட்டும் வசந்தவோ அவ வந்து என் பர்தான்றதுனால வாங்க போங்கன்னு கூப்பிடுறா, ஆனா என் பொண்ணு என்ன பண்றதுனாக்கா வா போன்னு கூப்பிடுறது. ஒரு வாட்டி எனக்கு வாங்க போங்கன்னு சொல்லிடுது, என்னப்பா எங்கப்பா இருக்க இருக்கீங்கோ அப்படின்னு கேட்டு உனக்கு எதுக்கு மரியாதை நான் கொடுக்கணும், அப்பாட்ட போய் என்ன மரியாதை அப்படின்னுட்டு பேசுறது. இப்ப இது என்ன காரணம் சொல்லுவோம், ஸ்தான விசேஷா. என் தங்க சின்ன பொண்ணா இருந்தா கொடுக்குற என்ன வாடாப்படான்னு கூப்பிடுவா, எங்க அக்கா கூப்பிடுற, அதே என் தம்பிகளும் வாடாப்படான்னு கூப்பிடுவா, அண்ணாக்கும் வாடாப்படான்னு கூப்பிடுற, அதே என் மச்சினர் என் தம்பியை காட்டிலும் வயசுல பெரியவர் தான், ஆனா அவர் வாரம் போற மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாரு. காரணம் என்ன, ஸ்தான விசேஷம். ஒரு ஸ்தானத்தை கொண்டுதான் இத மாதிரி இது எப்படிப்பட்டது அளவற்றதா அளவோட கூடினதா அப்படின்னா காரணம் சொல்றது. அது பிரம்மா வந்து சொதக அனுன்மிதம், அதாவது அளவே கிடையாதுதான், உண்மைதான் அது. ஆனால் ஸ்தான விசேஷத்தினால பரிச்சின்னத்துன்றது சொன்னா தப்பு கிடையாது, இது அது கூட உபாசனத்துக்கோசம் சொல்றோம். அதுக்கு ஒண்ணு சொல்ற இங்க, வாக் புராணஹா சக்ஷுஷ் புராணஹா ஸ்ரோத்ரம் பிராணஹா மனப்புராணஹா அப்படின்லாம் சொல்றதே அது எப்படி அப்படின்னாக்கா மனசுதான் இங்க சொல்றது, மனசுதான் இதை மாதிரி பிரிச்சு சொல்றது, உபாசனம் பண்ணச்ச சொல்றது. உண்மையினையே மனசுங்கிறது எல்லா இந்திரியங்களையும் ஆட்டி படைக்கிறது அதுதான். அப்படி இருக்கச்ச எப்படி கண்ணா மாறித்து மனசு, எப்படி மூக்கா மாறித்து, எப்படி காதா மாறித்து அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும், அந்தந்த ஸ்தானத்தை வச்சுட்டு அதை பரிமிதமாக சொல்றது.
உண்மையிலேயே மனசு 10 இந்திரியங்களையும் அதுதான் ஆட்டி வைக்கிறது. ஆனாலும் கூட அந்த ஸ்தானத்தினுடைய சம்பந்தத்தினால இது கண்ணானது மனசா இருக்குது, காதானது மனசா இருக்கு அப்படின்னு பண்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற சூத்திரத்துல பிரகாஷாதிபத்து அப்படின்னு. என்ன பிரகாஷாதிபது அப்படின்னா, பொதுவா சூரிய வெளிச்சம் இருக்கு, அந்த சூரிய வெளிச்சம்ன்றது எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்குது, எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம். ஆனால் அது என்ன பண்றதுன்னா, நம்மாத்து ஜன்னல் வழியா வெளிச்சம் வந்து விழுது. ஜன்னல் வழியா வெளிச்சம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நாம என்ன பண்ணுவோம், இவ்வளோ பெரிய சூரியனுடைய வெளிச்சம் இத்தினூண்டா இங்க தெரியறது பாரு நாம சொல்றோம். காரணம் என்ன, அந்த பெரிய பிரம்மாண்டமா வியாபித்து இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசம் கூட இந்த ஜன்னல் வழியாகவோ ஒரு சின்ன ரந்தனம் இருக்கும், அந்த துளை வழியாகவோ இத மாதிரி பிரகாசம் வரத பாக்குறோம். அதெல்லாம் வியாபிச்சிருந்தா கூட அதை பரிமிதமா அளவோடு கொண்டதான் நம்ம சொல்றோம். நேற்று ரொம்ப நன்னா சூரியன் பிரகாசிச்சது, இன்னைக்கு ஒண்ணுமே பிரகாசிக்கலையே அப்படின்லாம் சொல்றோம். காரணம் அந்தந்த ஸ்தானத்தை வச்சுட்டுதான் அது. அதே மாதிரி ஆகாசம், ஆகாசம்ன்றது வெட்ட வழி, அது வியாபிச்சிருக்குது. நிறைய இடத்துல பார்த்தோம் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஆகாசமானது ஒரு கடத்துல இருக்கக்கூடிய வெற்றிடம். எம்பெருமானார் ஒரு அதிகாரத்துல சொல்லும் பொழுது, ஊசியினுடைய துளை இருக்கு பாருங்க, நூல் நுழைக்கிறதுக்கோசம் ஒரு துளை இருக்கு அந்த ரந்தம், அத சொல்ற அந்த சின்ன துளை கூட ஆகாசம், அது சூசி ரந்திரம், அது கூட ஆகாசம் தான் சொல்ற. இவ்வளோ வியாபிச்சு வெட்ட வழியா இருக்கக்கூடிய ஆகாசமானது இத்தனோண்டு துளை ஊசியில, அதுல ஆகாசம் சொல்றோம். அதனால இத மாதிரி சொன்னா தவறு இல்லை, லோகத்துல அது மாதிரி பிரயோகம் இருக்கு பார்த்துட்டு. இங்க ஒரு படி மேல பிரம்மத்தை சொல்லச்ச, பிரம்மம் இவ்வளோ வசந்ததா இருந்தா கூட சர்வ வியாபியா இருந்தா கூட உபாசனத்துக்கோசரம் நம்மளெல்லாம் அனுகிரகிக்கணும், நம்மளை அனுகிரகிக்கணும். பிரம்மமானது இத மாதிரி சின்ன ரூபத்தை எடுத்துக்கிறது, சின்ன ரூபத்தை எடுத்துக்கிறது. காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஒரே ஒரு காரணம், அனுகிரகம் தான். அனுகிரகம் அவதாரம் எடுத்துக்கிறான் எல்லாமே ஆனானாருடையான் என்று அகுதே கொண்டு உகந்து வந்து தானே செய்து எண்ணெயமற்றவன் தானானான். மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமாய் குரலாய் காணார் ஏனவமாய் கற்கியாமின்னம் கார்வண்ணனே அப்படிங்கிறார் நம்மாழ்வ அஞ்சாம்பத்துல. ஆனால் தானே உகந்து வந்து ஆசைப்பட்டு வரானாம், இவெல்லாம் ஆசிரியக்க மாட்டாளா, இவளை ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு. வந்து அவன் சேர்ந்து அவனை வந்து பழக வைக்கிறது, இதுதான் எம்பெருமானுடைய ஆச்சரியமான திருக்கல்யாண குணம். அதனால உபாசனத்துக்கோசம் அப்படி இருக்கான், அதனால அது தப்பு இல்லையே. ஆகையினால ஸ்வயம் சுவாபாவிகாப்பியாதான் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கான். அப்படி எம்பெருமான் சுவாபாவிகமா எழுந்துள்ள இருந்தா கூட உபாசனத்துக்கோசரம் இத மாதிரி தன்னை அல்பமாக, அல்பமான அல்பம்னு சின்னது, சிறிய ரூபத்தை உடையவனாக இருக்கான்னு சொன்னாக்க அது தோஷம் கிடையாது. ஆகையினால இது இது இதுதான் இந்த இடத்துல இதுவே பிரதான தத்துவம் அப்படியே நீங்க சாதிக்கிற. இப்போ தீப ஸ்ரீசூக்தியை சேமிச்சா புரியும், ஸ்தாவன விசேஷ பிரகாஷாதிபத் பிரதிபண்ண வாகாதி ஸ்தான விதேட சம்பந்தாத்து பிரதிபண்ண, பிரதிபண்ணனா அறிந்து கொள்ளப்படுகிறது. நான்
வாகாதி, வாக்கு அப்படின்னு ஒரு இடம், அந்த மாதிரி ஸ்ரோத்திரம், கண்ணு, இந்த மாதிரி இடங்கள் தான விசேட சம்பந்தார். அந்த விசேடமான ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால அத மனசு, இட மனசு அப்படின்லாம் பிரித்து சொல்றது. அத மாதிரி தத்த ஸ்தான சம்பந்திப்பேன அவச்சித்திய அனுசந்தானம் வித்தியதை, அந்தந்த ஸ்தானத்தை கொண்டு இது அளவோட கூறினது. அவச்சித்திய, அவச்சித்தியனாக்க அனவச்சின்னாக்க வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அவச்சின்னாக்க குறைச்சி குறுகி இருக்கிறது, சுருங்க சொல்றது. அதனால அவச்சித்திய அனுசந்தானம் இஜ்ஜதே, அந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணலாமே, அது பொருந்திதான் இருக்கும். இஜ்ஜதே பொருந்தி இருக்கிறது. எங்க என்ன, எத பிரகாஷாதேகே விததஸ்யாபி வாதாயன கடாதவு. பிரகாஷாதேகே, பிரகாஷம், ஆகாஷம், இவைகளுக்கெல்லாம் விததஸ்யாபி, விததம், ததி விததம்னா வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஆகாசமோ அல்லது ஒரு ஒளி பிரகாசம் அதுவோ, வாதாயன கட்டாதோ, ஒரு ஜன்னல் இருக்கு, ஜன்னல் வழியா வெளிச்சம் தெரியறது, அந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன சொல்ல முடியும் நாமோ? வியாபிச்சு இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசம் ரொம்ப சிறிய அளவுல தான் உள்ள வருது. அது அதே மாதிரி கட்டாதோ, கடம் இருக்கு, பானை, அதுல ஆகாசம் அதுல கூட தான் இருக்குது. வியாபிச்சு இருக்கக்கூடிய வெட்ட வெளியான ஆகாசமானது வெட்டிடம், அது ஒரு கடத்துல கூட இருக்கு, சூசி நந்திரத்துல இருக்கு, ஊசியினுடைய ஓட்டை இருக்கே அதுலயே இருக்கு. இப்படி எல்லா இடத்துலயும் இத மாதிரி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது லோகத்திலேயே பாக்குறோம். அப்படி இருக்கச்ச சர்வ விலக்ஷணனான எம்பெருமான் என்னதான் பண்ண மாட்டான், என்னதான் பண்ண மாட்டான், அவனால என்னதான் முடியாது. அதுவும் உபாசகால அனுகிரகிக்கணும், அதுக்கோசரம்தான் வரான் அவன். இதான் அவதார ரகசியமே, இதான் சொல்றோம். பரித்ராணாய சாதுனாம் அப்படின்றதுக்கு எல்லாரும் நம்ம சாதுக்களை ரட்சிக்கிறது, ரட்சிக்கிறதுனாக்க ராட்சசாள் அசுராள் வாழ்லாம் ஹிம்ச பண்றாளே, அவாகிட்டே ரட்சிக்கிறதுக்குன்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா? எபெருமானார் அப்படி அர்த்தம் பண்ணவே இல்லை. நாலாவது அத்தியாயத்தில் கீதையில அவர் அனுகிரகிக்கிறது என்ன அப்படின்னாக்கா, சங்கல்பத்தினாலேயே துஷ்டால துஷ்ட அனுகிரகம் பண்ணிவிடலாம், ஆனா சிஷ்டால் இருக்காளே அவளை அனுகிரகிக்கணும்னு வச்சுக்கோங்க சாதுக்களை. அது எப்படி சாது பிரித்தனானம்னா, பெருமாளை சேவிக்காம அவளால இருக்க முடியாதான், பெருமாளுடைய பேச்சை கேட்காம அவளால இருக்க முடியாதான், பெருமாளுடைய பிரவர்த்திகளை பார்க்கணுமா, சேஷ்டைகளை, அதை பார்க்காம இருக்க முடியாதான். பெருமாள் திருமையை நீங்க சேவிக்கணும், பெருமாளுடைய மதுரமான வாக்கு விவசாயம் இருக்கே அதை கேட்டுட்டே இருக்கணுமா. அந்த மாதிரி இவாளுடைய பகவானுடைய சேஷ்டைகள் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் ரசிச்சு 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 கேட்கணுமா, அது அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணுமா. அது இல்லைன்னா இவாளால் ஆத்ம தாரணமே பண்ண முடியாதான். அத அப்படி இருக்கிறவாளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அங்கேருந்து இறங்கி வரணும். இல்லாதப்பனாக்கா எதுக்கு வரணும்? கஜேந்திர மோட்சத்துல சொல்லச்ச கஜேந்திர ஆழ்வான் சொல்ற வாக்கியம், நாகம் கலையபரஸ்யாஸ்ய ரக்ஷார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பிதம் தவ அப்படின்னு. இது தேவபெருமான பத்தி தான் சொல்றாரு. அத மாதிரி அஷ்டபஜனத்தையும் சொல்ற, அஷ்டபஜன பத்தியும். அதான் பெருமாள் என்ன பண்ணாருன்னா, ஓடி வந்தார், ஓடி வரச்ச எப்படியா இருந்தாலும் மோட்சம் கிடைக்க போறது, அதுக்கோதான் அவ்வளவு தூரம் வரணும் அண்ணா பெருமாள், வரவே வேண்டாமே, அங்கே இருந்தா அனுகூரிக்கலாமே அப்படின்னா அது இல்லையா. இது வந்து கேட்கறது, இந்த கஜேந்திர ஆழ்வான் கேட்கும் பொழுது என் உடம்ப ரட்சிக்கிறதுக்கோசரம் நான் இல்ல கேட்கல ஒண்ணு, இந்த உடம்பு அனித்தியம், அது ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதே, அது எவ்வளவு தத்துவம் தெரிஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட கஜேந்திர ஆழ்வான் போய் இந்த உடம்ப ரட்சிக்கிறதுக்காக கேட்கும், ஆனா கரஸ்த கமலாங்கேவ என் கையில இருக்கக்கூடிய தாமர புஷ்பம் இருக்கே அதை பாதையோர் அர்ப்பிதம் தவ உன் திருவடிகள்ல சமர்ப்பிக்கணும், அதை
அதுக்கோசரம் தான் நான் வேண்டிட்டு இருக்கேன், உனக்கு ஆராதனை பண்ணு, நான் புஷ்பத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன், அந்த புஷ்பத்தை உன் திருவடியில சமர்ப்பிச்சிடணும், அது ஒரு சந்தோஷம் இல்லையா? அங்க வந்தா எப்படியா இருந்தாலும் கிடைக்க போறது, இந்த புஷ்பத்தை உனக்கோசரம் உத்தேசம் அப்படின்னு. அதனால பெருமான் அதுக்கோசரம் இறங்கி வர தொசை தொராயிரமாக அப்படின்ற பட்டார். ஆகையினால இதுதான் விசேஷமானது, அதனால பகவான் அனுகிரகிக்கிறான். அது ஸ்தான விசேஷ பிரகாசாதிபத்து அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சார். அதன் பேர்ல அடுத்த சூத்திரம் கேள்வி கேட்கிறார். இப்போ சேது உண்மான வியபதேசனுக்கு இந்த ரெண்டுத்துக்கு சமாதானம் சாதிச்சுட்டார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சம்பந்தம் இருக்கே பிராபிய பிராபக பாவ சம்பந்தம், சேதுன்றதுனால பிராபகமா இருக்கு, அடைவிக்கிறவன் இந்த பரமாத்மா சேது. இந்த பரமாத்மாவை காட்டிலும் உசந்தவனான ஒரு தத்துவம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறாவ. அதனால அங்க இருக்குது அமிர்தசேஷ சேது அப்படின்னு இருக்கு. அமிர்தசேஷ சேதுன்றதுனால அமிர்தன்றதுனால பிராப்தியம், அது எதுனாக்க பெரிய ஒரு வசந்த தத்துவம் ஒண்ணு இருக்குது, அதை அடையறதுக்கு இந்த பரமாத்மா இத்தனை 10 பாதங்கள்னால சொல்லப்பட்ட இந்த பரமாத்மாவானவன், இந்த பரமாத்மாவானவன் இங்க பிராபகனா இருக்கான், அடைவிக்கிறவனாக இருக்கான், அடைவிக்கிறவனா இருக்கான். அடையப்படுவதுன்றது இந்த பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு சமாதானம் இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அப்படின்னு இது வந்து பிராபியம் பிராபகம் ஏன் நீ வேறுபட்டு பாக்குற? எல்லாத்துக்குமே பகவானே பிராபியமா இருக்கான், பகவானே பிராபகனாவும் இருக்கான். இப்போ சித்தோபாய் சுப்ராப்தே சாதனஞ்ச ஸ்வயமிதி பரம் பிரம்ம தத்ராபி வேத்யம்னு சுவாமி சாதிக்கிறார் தேசிகன் சாராவளியில. அதான் தன்னை அடைவதற்கு தானே உபாயமா இருக்கான், தன் அடைவதற்கு தானே உபாயமா எம்பிரமான நடந்துள்ளிருக்கான் அப்படின்ற விஷயம் இங்க சொல்லப்படுறது. இதுல ஒன்னும் விரோதம் ஒண்ணும் இல்லையே, அது தப்பு கிடையாது, இதுதான் பொருந்து இருக்கிறது. அது இது பிராபிய பிராபகமாக இருக்கு, தன்னடைவதற்கு தானே வழி சொல்லிக் கொடுக்கிறான், தானே அனுகிரகிக்கிறான். இது வேதாந்த சொல்ற சமயத்துல வேதாந்த சொல்லும் பொழுது நம்ம உபாசனை அனுஷ்டிக்கிறோம் அல்லது உபாயத்தை அனுஷ்டிக்கலாம். உபாயத்தை அனுஷ்டிச்சதுனாலேயே நமக்கு வந்து மோட்சம் கிடைச்சிடும் நினைக்காதீங்கோ. ஏன் அப்படின்னாக்க, உபாயத்தை அனுஷ்டிச்சாக்க எது எது பிரதிபந்தகம் தடை, தடையா இருக்கிறது எது? நாம பண்ண புண்ணிய பாப ரூபமான கர்மா, அந்த கர்மா மாத்திரம் அழிஞ்சு போயிடும். மோக்ஷம் கொடுக்கறதுன்றது யாருன்னாக்க சித்தோபாயனான எந்திரமான் தான் கொடுக்கணும், அவன் தான் கொடுக்கணும். அப்படியானா அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னாக்க அவன் கொடுக்காம இருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும் பக்தால உபாசகால, அதனால அவன் கொடுத்துருவான். வாசுதேவ சர்வமதி சமஹாத்மா சுதுர்லபான் பகவானே சாதிச்சிருக்கான், அதனால நமக்கு சர்வாத்மனா அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில பகவானே சொன்ன வாக்கியம், நாம சொல்லலை. அதனால இந்த வந்து சித்தோபாயமா எழுந்துருளி நமக்கு அனுகிரகிக்கிறான், அததான் அமிர்தசீஷ சேது அப்படின்னு வாக்கியம் சொல்றது. இத போய் தப்புன்னு எப்படி சொல்லலாம்? அதனால இங்க தோஷம் இல்லை, அதுவும் சொல்றது. ஏன்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, கடவுள் கிரகத்துல இருக்கு, ஏற்கனவே பார்த்திருக்கோம், நாயமாத்மா பிரவச்சனே நலப்பிய ந மேதையா ந பகுணா ஸ்ருதேன. அந்த உபநிடதம் சொல்லி கொடுக்கறது, இந்த பரமாத்மா இருக்கானே
பிரவச்சனம். பிரவச்சனம்னா என்ன அர்த்தம்? மனனம் பண்றதுன்னு அர்த்தம். அதனால அடைய முடியாது. ஆனா மேதையா, மேதைனாக தியானம், தியானத்தினால அடைய முடியாது. அந்த மாதிரி பகுனா ஸ்ருதேன சிரவணம் பண்றது, ஆச்சாரியாள்கிட்ட கண்டே இருக்கிறது, அதனாலே அவனை அடையவே முடியாது. பின்ன எப்படி யமேவ ஏஷ வர்ணதே, யார எந்த உபாசகனை அவன் வரிக்கிறானோ, சர்வேஸ்வரன் எந்த உபாசகனை வரிக்கிறானோ, தேன லப்யஹ, அவனாலதான் அடைய முடியும். சசீஷ ஆத்மா விவரணத்தே தனும் ஸ்வாம். சசீஷ ஆத்மா, அவனுக்குதான் அந்த உபாசகன் தான் தன்னுடைய சுரூபத்தையே காமிக்கிறானாம் பகவான். இதோ உனக்கோசரம் என் சுரூபத்தையே கொடுத்துட்டேன், வா எடுத்து நீ என சந்தோஷமா அனுப்புவீன்னு. ஏன்னா அந்த உபாசகன் கிட்ட அவ்வளவு பிரீதி. இதுல வந்து ஏகதேசிகள் ஒரு மாதிரி வியாக்கியானம் பண்றா, ஆனால் அதுக்கெல்லாம் நாவல் பாக்கம் பெரிய சுவாமி இந்த வாக்கியத்துக்கெல்லாம் அர்த்தம் சாதிச்சு இது பண்றிருக்க, கண்டனம் பண்றிருக்க. ஆகையினால இது வந்து பெரிய விஷயம். இது இது இந்த வாக்கிய கடோபரிஷத் வாக்கியத்துக்கு ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றிருக்க தெரியவா. மொத்தத்துல உபாசகால் உபாசகால் பக்தியோட உபாசனம் பண்ணுற சமயத்துல அவனுக்கு ரொம்ப உள்ளம் குளிர்ந்து போய், திருவள்ளம் அப்படி குளிர்ந்து போறது, பரம பிரீதனா மாறுறான். மாறி அவன் எப்பொழுதும் பிரீதன், ஆனால் உபாசகால பார்த்தா ரொம்ப பிரீதி அதிகமாக போயிடுறது. அதனால அவன் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சு நமக்கு வழியை காமிச்சு மோட்சத்துல சேர்த்துக்கிறான், சித்தோபாயமா எழுந்துருக்கான்றத இந்த வாக்கியமானது சொல்றது. அதனால இந்த பொருதிதான் இருக்குது, இதுல ஒண்ணும் தோஷம் கிடையாது அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இப்ப பாருங்க உபபத்தே அமிர்தசியேஷ சேது இது அமிர்தசிய ஸ்வசிய. அமிர்தம் யாரு தெரியுமா? அவன் தான் அமிர்தன், அவன் தான் அமிர்தன். தன்னை அமிர்தமா இருக்கக்கூடிய தன்னை அடையத்துக்கு தானே ஸ்வசிய ஸ்வயமேவ பிராபகா, தன் அடையிறதுக்கு தான் தான் பிராபகன், தான் தான் அடைவிக்கிறவன். தன்னை சேர்ந்து தானே உபாயம் சொல்றான், தானே வழி நடத்துறான். நாம பண்ண வேண்டியது என்னது? கைய கூப்பிடணும், அஞ்சலியும் யாசமானகா, அஞ்சலி பண்ணிட்டா போறோம் அவன். அஞ்சலியும் யாசமானகா அவன், நம்ம ஆச்சாரியோட பிரத்யஸ்திரம் அஞ்சலி தவ நிகிரஹாஸ்திரே அப்படின்றான். தேசிகனும் அது சாதிக்கிற, நீ எங்களை வந்து நிகிரகம் பண்ணணும்னுட்டு பிரயோ அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண பார்த்தே நினைச்சுக்கோ, நான் பிரத்யஸ்திரம் வச்சுட்டு இருக்கேன், அஞ்சலி பண்ணிடுவேன். அஞ்சலி பண்ணிட்டாக்கா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சகதேவ பிரபன்னாய ததாஸ்மீத ஜெயாச்சே அபயம் சதபூதேபியோ ததாமியாத விரதம், நம விரதம் தீட்சை, நீ விராத ரக்ஷைக தீட்சை அப்படிங்கிற பாஷ்யக்காரர். விராத ரக்ஷைக தீட்சைன்றதுனால அங்க தத்தடிக்கையில அசத்தியமான வியாக்கியானங்கள். ரக்ஷா ஏகா தீக்ஷா, ரக்ஷா ஏவ தீக்ஷா, நம்மளை ரட்சிக்கணும்னு இருக்குதே அது ஒண்டிதான் அவனுக்கு சங்கல்பமா, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளை ரட்சிக்கிறது தான், அசுரர்கள் அடிக்கிறது கூட சரி ரக்ஷனை தான். ரிபுஷு நிகதே ரேவ ஹிததா, நிகதி ஹிததா, நிகதைன்னா அடிக்கிறது, ஹிததான்னாக்கா ஹிதமா இருக்கிறது, அடிக்கிறது கூட ஹிதமா எங்கேயாவது இருக்குமா? அது உண்டு. ஆச்சாரியார் சிஷ்யனை வந்து சிக்ஷிக்கிறார், சிஷ்யனை சிக்ஷிக்கிற சமயத்துல வெய்யனா வியவா, சிரிக்க சிரிக்க பேசிட்டு போயிடுவா, வெளி மனுஷா அழ சொல்லுவா நம்ம மனுஷா. ஆனா அதுதான் இதன் மனோகாரிக்கு துர்லபம் வச்சகான்னு நான் பாரதி, ஹிதம் மனோகாரிச்ச, ஹிதமாவும் இருக்கணும் மனோகாரியாவும் இருக்கணும், மனசுக்கு ரம்யமாவும் இருக்கணும், மனசுக்கு பிடிச்சதாவும் இருக்கணும், ஹிதமாவும் இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்து சொல்ற வச்சன வச்சம் இருக்கே பேச்சு வார்த்தைகள் அது துர்லபம் அப்படின்றான் பாரதி மகாகவி. அதனால இது விசேஷமானது, இந்த இந்த மாதிரி ஒரு உபதேசம்ன்றது. பகவான் சிக்ஷிக்கிறான், பகவான் சிக்ஷிக்கிறதுன்றது இதுதான். அப்பிரியஸ்திய பத்தியசிய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா அப்படின்னு மாரீஜனும் சொல்ற வாக்கியம், விபீஷணனும் சொல்ற வாக்கியம். அதனால
பகவான் வந்து நம்மளை சிக்ஷிக்கிறது கூட நமக்கு ரக்ஷன்னாக்கா, ரக்ஷையே பண்ணாக்கா அது எப்பேற்பட்டது. அதனால பிராத ரக்ஷைக தீட்சை அப்படிங்கிறார். அதனால இதுதான் தன்னை அடையறதுக்கு சுயமேவ பிராபகா, அமிர்தமா இருக்கிறது தானே, அந்த அமிர்தமான தன்னை அடையறதுக்கு சுயமேவ பிராபகா, தானே அடைவிக்கிறவனாக இருக்கான். இது சேதுத்துவ வியபதேச உபபத்தே. சேதுத்துவம் தர்மம், அணையாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்கே, அது பொருந்தி இருக்குது. அது அதனால அந்நத் பரமஸ்தீதி கல்பனம் நிகழ்ச்சியதை, இந்த எந்திரமானை காட்டிலும் வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு கல்பிக்கிறதானது பொருத்தமற்றது. நிகழ்ச்சியதை அது பொருந்தியே இருக்காது. ஏன்னா நாங்க சொல்லல, நாயமாத்மா பிரவச்சனே நலபியா ந மேதையா ந பகுணா சுதேன. அங்க பாருங்க, பிரவச்சனம் மனனம், மேதை தியானம், ஸ்ருதேன சிரவணம், சிரவண மனன நிதித்தியாசனம், இது மூணும் சொல்லிடுத்தது. அதனால உண்டு அடைய முடியாது. யமேவ ஏஷ பிரணதே, எந்த உபாசகனை அவன் வரிக்கிறானோ தேன லப்யா தஸ்யேஷ ஆத்மா விவரணத்தே, அப்படியே விஷதமாக காமிக்கிறானோ தன்னுடைய சுரூபத்தை அவ்வளவு நன்னா காமிக்கிறான். அப்படி விசதமா காமிச்சு அனுக்குறை பரம அனுகிரகம் அது, எல்லாருக்கும் கிடைக்குமான்னா அது. அதனால தன்னும் சுவாமி இதையும் சூயதே. அதனால எந்த விதத்தினாலையும் தோஷம் சொல்ல முடியாது நம்ம சித்தாந்தத்துல. அதாவது இன்னும் இந்த பரமாத்மாவை காட்டிலும் இன்னொருத்தவத்தான் இருக்கான், இப்படி கல்பிச்சுட்டே போனா எங்க போய் முடியறது? ஆனா ஸ்ருதியோ சாட்சா திம்பரமானான சிவன் நாராயணே சர்வ உபாசியன் சர்வோபாயன் அப்படின்னு சுருடுபடுத்து. அதனால அதுதான் சரி அப்படின்னு நீங்க சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் ததானிய பிரதிஷேதாது, இதுவரை நீ அவன் ஒண்ணு சொன்னான், சம்பந்த பேத உபதேசம்னு சொன்னான். பேதம், நீ சொல்ற 10 பாதங்களால சொல்லப்பட்ட பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் ஒருத்தனுக்கும் பிராப்தியனாக அவன்தான் உத்தமன் அப்படின்னா அவ சொன்னான், ஆக்ஷேபம் பண்ணான், பேத விபதேசம் சொன்னான். அதற்கு சமாதானம், ததா அந்யப்பிரதிஷேதா, இப்படியே இந்த மாதிரி மற்ற இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படின்றது வந்து நிஷேதிக்கிறது, பிரதிஷேதம் பண்றது. நாங்க பண்ணல, ஸ்ருதி பண்றது, ஸ்ருதியே சொல்றது. ததோ எது உத்தரதரம் அப்படின்னு அங்க இருக்குது வேதாஸ்வரர் உபநிடத்துல இந்த வாக்கியம் இருக்கு. அதுல சொல்லி கடைசியில சிவனை வந்து வசதியா சொல்லிட்டு போயிருக்கிறது. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிதான் ஆகணும். இதுல வந்து தத்துவசாரன்ற ஸ்ரீகோஷம் ஸ்ரீசூக்தி நடாதூரம்மாள் அனுகிரகித்தது, அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து உம்மனா நிரூபணம் பண்றிருக்க வாசி வளர்த்த தேசிகன் நடாதூர் அம்மாள் தேசிகன பரமகிருப்பையோடு அனுகிரகித்த மகான். அந்த சுவாமி இந்த வாக்கியங்கள்லாம் எடுத்து ஸ்லோக ரூபமாக உம்மனா சாதிச்சுட்டு சிவன் நாராயணே பரதேவத்தை அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. அதனால இந்த ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல சில வாக்கியங்கள் இருக்குது. அந்த என்னென்ன வாக்கியங்கள்? ததோ எது உத்தரதரம் அப்படின்னு இருக்கு. இந்த பரமாத்மாவை காட்டிலும் உத்தரதரம், மேம்பட்டவன் உத்தரக்கான் அப்படின்னு ஒண்ணு. மண்டப உபநிஷத்துல பராத்தரம் புருஷம் அப்படின்னு இருக்குது. உயர்ந்த மனிதனை, உயர்ந்த ஒரு புருஷனை காட்டிலும் உகந்தவன் ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அக்ஷராது பரத பரஹா அப்படின்னு இருக்கு. அக்ஷரம் அப்படின்னா பிரதானம், அதை காட்டிலும் உகந்தவன் ஒருத்தன், அவனை காட்டிலும் உகந்தவன் ஒருவன் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணிருக்கு. இந்த இந்த வாக்கியங்கள்லாம் பரமாத்மாவை காட்டிலும் வேற ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்க இது பண்ணிருக்க.
அவ ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம், சதா அந்ய பிரதிஷேதாத் அப்படின்னு இந்த சூத்திரத்தினால பண்ணப்படுறது. ஏன் அப்படின்னா, நிறைய வாட்டி சொல்றப்போம் இந்த விஷயத்த. பொதுவாக ஒரு வாக்கியம் இருக்குன்னாக்க அந்த வாக்கியத்தை கொஞ்சம் வாக்கியம் இருந்ததுன்னா அந்த ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு அர்த்தம் சொல்லக்கூடாது, பூர்வாபர பரியாலோசனை பண்ணணும். முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, எல்லாத்தையும் யோசிக்கணும். தத்தத் வாக்கியகதேச ஸ்வரத இதி முதா கல்பயந்தஸ்து முக்தாக சர்வஸ்ருத்தியகரஸ்ய பிரணயபிரதரி சக்கரே தத்துவ வித்பிஹி அப்படின்னு சாரா விட சுவாமி சாதிக்கிறார் ஆரம்பநாதிகரத்தை. அதாவது ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்துல ஒரு ஏகதேசம், அந்த ஏகதேசத்தை எடுத்துட்டு இதுதான் சரி அப்படின்னு சில பேர்லாம் கற்பிக்கிறார். அப்படி கற்பிக்கிறதுன்றது அவள்லாம் முக்தாள், அறிவற்றவர்கள், அவளுக்கு புரியல. ஏன்னா ஏகதேசத்தை ஒண்டி சொல்லக்கூடாது. பின்ன எப்படி சொல்லணும், சர்வஸ்ருதி ஐக்கியரசியம், அனைத்து ஸ்ருதிகளும் ஏகரசமா ஒரே ரசத்துல சொல்லணும். அந்த மாதிரி பாருங்கோ, இதுக்கு பேர் மகா வாக்கியார்த்தம், ஏக வாக்கியத்தம்னு பேர். பல வாக்கியங்களை ஒன்னா சேர்த்து இந்த தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் சரியான நடைமுறை. நீங்க அதை விட்டுட்டு ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றேன், பாதி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னா சொல்லக்கூடாது. முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்கா, எஸ்மாத் பரம் அபரமஸ்தி கிஞ்சித். இந்த எம்பிரமான் இருக்கானே, இவனை காட்டிலும் வசந்தவனும் இல்லை, வசந்தவனும் இல்லை, இவனை காட்டிலும் வசந்தவனும் யாருமே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப அபரம்னாக்க சூக்ஷ்மம்னு அர்த்தம். அது என்ன, இன்னொரு வாக்கியத்துல அந்த மாதிரி இருக்கு. அதனால வசந்தவனும் இல்லை, சூக்ஷமா இருக்கிறவனும் இல்லை. பகவான் நினைச்சானாக்க ரொம்ப சூக்ஷமா போறான். சில தையில் அவது தாருவன் இவது அப்படின்னு எம்பிரமானாவதா இருக்கிறார் கஜத்துல. சில தையில வசு எள்ளு எத்தனை உண்டு, அந்த எள்ளுக்குள்ள எண்ணெயா இருக்கான் எம்பிரமான். தாருவன் இவத்து ஒரு மரம், மரக்கட்டை இருக்கு, அந்த கட்டையில அக்னியா இருக்கான், சூக்ஷமா இருக்கான். அவனால ரொம்ப சூக்ஷமாவும் போக முடியும், பிரம்மாண்டமாக வியாபிச்சு இருக்க முடியும். அவன் வியாபிச்சு இருக்கிறது தான் அவனுடைய சுரூபமே. அதனால எம்பெருமானை காட்டிலும் வியாபித்து ஒசந்து இருக்கக்கூடியவன் எவனும் இல்லை. அந்த மாதிரி அவனை காட்டிலும் சூக்ஷமா இருக்கிறவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றது அது. யஸ்மான் அனீய ந ஜாயோஸ்தி கஷ்டித். அதுக்கு அர்த்தம் பண்ற, யஸ்மாத் பரம் ந அபரமஸ்தி, அதாவது எவனை காட்டிலும் வேறு ஒரு அபரம், வேறு ஒரு பரம் வசந்தவன் இல்லையோ, இல்லையோ எம்பெருமானை காட்டிலும் வசந்தவன் யாருமே இல்லையோ அப்படின்னு அங்க வாக்கியம் சொல்லி எடுத்தோம். அதே மாதிரி இவனை காட்டிலும் சூக்ஷமானவன் இல்லை, இவனை காட்டிலும் வியாபித்து இருப்பவனும் இல்லை அப்படின்னு அங்க இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஸ்வேதாசுரோபனிஷத்திலேயே சொல்றக்கு, பிரகதாரண்யத்துல நஹ்யே சுஸ்மான் இதி நேதி அந்யத் பரமஸ்தி அப்படின்னு அங்க இருக்கு. அவனை காட்டிலும் எதுவுமே இல்லை, அவனை காட்டிலும் பரம் யாருமே இல்லை, எம்பெருமானை காட்டிலும் உகந்தவன் யாரும் இல்லை அப்படின்னா வரிசையா சொல்லுன்னு வந்துட்டு கடைசியில ததோ எதுத்தரதரம் அப்படின்னு வாக்கியம் வந்துடுறது. அது என்ன பண்ண, அப்ப என்னதான் சொல்லப்படுறது,
அப்படின்னு இவனை காட்டுல வேற ஒருத்தருக்கான அர்த்தம் வருமா அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்ல. ஏன்னா அங்க வாக்கியம் வேதாக நேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய புருடகம் நமக்கு தெரியும். இந்த புருடகம்ன்றது எல்லா உபனிடத்திலையும் இருக்கு, சேதாசுர உபனிடத்திலையும் இருக்கு. அது அதுல தமேவ விதித்வ அதிமத்தியமேதி நான்ய பந்தா வித்யதேயனாய அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அங்க. அவனை அறிந்து கொண்டே மத்தியும் அத்தியதி சம்சாரத்தை கடந்தவனாகிறான் அப்படின்னு சொல்றது. சம்சாரத்தை தாண்டி விடுறான். நான்ய பந்தா வித்யதே ஐநாய அவனை அடைவதற்கு மோட்சத்தை அடைவதற்கு வேற மார்க்கம் இல்லை அப்படின்னுட்டு அமிர்தமாகிற மோட்சத்தை அடையணும்னாக்க எம்பெருமானை உபாசிக்கிறது இருக்குது பாருங்கோ, அது ஒண்டிதான் கதி, வேற மார்க்கம் இல்லை. அத சொல்லிட்டுதான் இந்த வாக்கியம் வருது. எஸ்மாத் பரம்னா பரமஸ்தி கிஞ்சது எஸ்மான் நானியோன ஜாயோஸ்தி கஷ்டது விரக்ஷ இவஸ்தப்தா. பெரிய மரம் இருக்கு, பிரம்மாண்டமான மரம். அந்த மரம் வந்து எப்படி இருக்கும் தெரியுமோ இல்லையோ, சின்ன சின்ன புல் பூண்டுலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த மரம் வந்து பார்க்குமா? அந்த மரமானது அதெல்லாம் பரிகரணமே பண்ணாது, அது பிரம்மாண்டமா இருக்கும். எத்தனையோ சின்ன சின்ன செடிகள் புல்லு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பத்தி கவலையே படாது. மரம் அப்படியே நிற்கும், கம்பீரமா அது நிற்கும். அது அந்த மாதிரிதான் இந்த எம்பெருமான் இருக்கான். திஷ்டதி ஏகஹ அப்படின்னா வாக்கியம் அங்க சொல்லிட்டு போயிடுத்து. அதுதான் இந்த கதவோ எதிர்த்தர தரம் அப்படிப்பட்டதான். அதனால இந்த லோகத்துல இருக்கக்கூடிய என்னென்ன வஸ்துக்கள்லாம் நம்ம பெருசா எல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் காட்டணும். இது உயர்ந்த தத்துவமாக இந்த பரமபுருஷன் இருக்கான். யார் அப்படி தெரிந்து கொள்கிறார்களோ, எவர்கள் தெரிந்து கொள்கிறார்களோ அவள் எல்லாம் மோட்சத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இப்படி சொன்னதுனால இந்த உத்தரதரம் அப்படின்னா இதுதான் அர்த்தம். பகவானை காட்டிலும் வேற ஒருத்தன் உத்தரதரமாக இருக்கான் அப்படின்னா அர்த்தம் கிடையாது, அப்படின்னு கிடையாது. அதை சொல்றதுக்கோசரம்தான் எவ்வளவு பிரயாசப்படுறது படுறது இந்த உபனிஷத்தானது. உபனிஷத்தை நமக்கு மாத்தி மாத்தி சொல்லவே சொல்லாது, வரிசையா ஒரு கிரமத்தை சொல்லிட்டோ கடைசியில் அதை மாத்தி சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சாதாரண ஏமாத்துற மனுஷனுக்கும் இந்த சாஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஆயிடும். ஆகையினால அது மாதிரி இல்லை. ஆக இதுதான் ததா அந்ய பிரதிவேதா, எம்பெருமானை காட்டிலும் வேற யாருமே உசந்தவன் கிடையாது. அதை சொல்றதுக்கோசரம் இவ்வளவு தூரம் சூத்திரகாரர் மனகட்டு பாதிக்கிறார். இப்போ தீபஸ்ரீ சுக்தி சேவிக்கலாம். ததான்யப்பது வேதா தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம் தேன புருஷேன இதம் சர்வம் பூர்ணம். அந்த பரமபுருஷனால இதோ நம்ம பார்க்கிறோமே இந்த பிரபஞ்சம் முழுக்க பூர்ணமா வியாபிக்கப்பட்டிருக்கு. அத சொல்லிட்டு ததோ எதுத்தரதரம் இல்லி புருஷாது அந்யசேன பரத்துவமாக இந்த மாதிரி சொல்லி இந்த புருஷனை காட்டிலும் வேற ஒருத்தம் இருக்கான் உத்தரதரம் வசந்தம் ஒருத்தம் இருக்கான் அப்படின்னு இந்த பரம புருஷனை காட்டிலும் அந்யசேன பரத்துவமாக இன்னொருத்தனுக்கு பரத்துவம் இருக்கு அப்படின்னு இங்க சொல்லவே இல்லை சொல்லி. ஏன் தெரியுமா? நாங்க சொல்லல நசியேஷே கச்சனே, அவனுக்கு ஈஸ்வரன் யாருமே கிடையாது. ஏன்னா உபநிடத்து வாக்கியம் சொல்லிட்டு போயிடுத்து. நான் தைத்திரி உபநிடம் சொல்றது நான் தசிய ஈஷே கச்சன, அவனை ஆழ்வதற்கு யாருமே இல்லை. ஏன்னா அவனுக்கே பேர், எல்லாரையும் ஆள்றோம் அவன்தான் சர்வசிய ஈசானகா அப்படின்லாம் சொல்றக்கு உபநிடத்தெல்லாம். அதனால் நசியேசே கஷ்டன நஹ்யேதஸ்மாதி நேதி அந்யத் பரமஸ்தி ஏதஸ்மாத், இந்த எம்பெருமானை காட்டிலும் அந்யத்து பரமஸ்தி இது என்ன, எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் தரக்கா அப்படின்றது கிடையாது அப்படின்னா சொல்லிட்டுதான் அந்த மாதிரி பல உபநிஷத்துல சொல்றது. அதனால இங்க
யஸ்மாத் பரம் ந அபரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நானியோ ந ஜாயோஸ்தி கஷ்டித் அப்படின்னு சொல்றது. இதுல அபரம் பரம் நாஸ்தி, அப்புறம் வேறு ஒரு பரம், இவனை காட்டிலும் வேறு ஒரு பரம் வசந்த தத்துவம் இல்லை. அத மாதிரி யஸ்மாது அணியா, இவனை காட்டிலும் சூக்ஷமா இருக்கக்கூடியவனும் இல்லை. ந ஜாயோஸ்தி கஷ்டது, இவனை காட்டிலும் வசந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்றது. அதனால யஸ்மாது அபரம் நாஸ்தி கிஞ்சது, இவனை காட்டிலும் வேறு ஒரு அபரம் பரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது. ஏவமாதிசு புருஷாது அந்யஸ்ய பரத்வ பிரதிஷேதாத், இவனை காட்டிலும் பரமாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லவே முடியாது, அது இல்ல பிரதிஷேதம் பண்றது. சரி, ததோ எதுத்தரதரம் அப்படின்றது என்ன சொல்றது அப்படின்னு அதுக்கும் சாதிக்கிற. ததோ எதுத்தரதரம் இது யதா புருஷ தத்துவமேவ உத்தரதரம், நம்ம பரமபுருஷன் மகாபுருஷன் இருக்கானே இவன் தான் உத்தரதரம். உத்து உத்தரம், உத்தரதரம் ரொம்ப சொந்தவன் அப்படிப்பட்டவன். தத்துவ ஹேதோ, அந்த காரணத்தினால, ததகான்றது அர்த்தம் அது, தத அந்த காரணத்தினால எது உத்தரதரம் பொருள் தத்துவம், இவனை காட்டு நான் யாரும் இல்லை அதனாலதான் இவன் உத்தரதரனா இருக்கான், அதனால பொருள் தத்துவம் வந்து. ததேவ அரூபம், அதுதான் ரூபமற்றது, அதுதான் தோஷமற்றது, அதுதான் ரூபமற்றதுன்னு உடம்பு இல்லைன்னு அர்த்தம். அத மாதிரி அனாமயம்னா உடம்பு இருந்தாதானே இந்த நமக்கெல்லாம் வியாதி எல்லாம் வர்றது. அனாமயம்னா ஆமயம்னாக்கா இந்த உடம்புல வர்ற வியாதிகள் பிணி அதெல்லாம் சொல்றவன் அது அனாமயம், அது அற்றது தோஷமற்றதுன்னு அர்த்தம். அது இத்தியாதினா வியாக்கியாதம், அதுதான் இங்க உபநிடத்தையே நமக்கு வியாக்கியானம் பண்ணி சொல்றது, அது உபபாதனம் பண்றது, நமக்கு விளக்கமா சொல்லி கொடுக்கறது, அது அது விபரீதமா அர்த்தம் பண்ணிக்கூடாது. அதனாலதான் ஏதத் விதுஹோ, எவர்கள் இந்த பரமாத்மாவை இந்த பரதத்துவத்தை அறிந்து கொள்கிறார்களோ தே அமிர்தாக பவந்தி, அவாதான் மோட்சத்தை முக்தாளாக ஆயிடுறாவா, மோட்சத்தை அடைந்தவளாக ஆயிடுறாவா அப்படின்னு சொல்றது அது. ஏன்னாக்க அதுக்கு முன்னாடிதான் இருக்கு, தமையவ விதித்வா அதிமிருத்யுமேதி, தமையவ விதித்வா அவனையே உபாசனம் பண்ணி மிருத்யும் அத்தியேதி, மிருத்யு சப்தத்தினால சம்சாரம், அதி மிருத்யும் ஏத்தின்னா மிருத்யும் அத்தியேதி, இந்த சம்சாரத்தை கடந்தவனாகிறான் தாண்டிடுறான். நான் எப்பந்த வித்யதேயனாய, இது பிரதிஜாதம், இந்த உபரணத்தை பிரதிக்க பண்ணெடுத்து, எம்பெருமானத்தை ஒருத்தர் வேற வழி இல்லை, அவனை உபாசித்தால்தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அது நமக்கு பிரதிஜ பண்ணி சொல்லெடுத்தது. அதனால நதசியே கஷ்டன சசிய நாம மகத்யச, அவனுக்கு ஈஸ்வரன் யாருமே கிடையாது, அவனுக்கு ஒரு ஈஸ்வரன் யாருமே கிடையாது. ஏன்னாக்க சசிய நாம மகத்யச, மகத்யசம் யசஸ்ன புகழ், மகத்யசக பெரும் புகழ் அவனுக்கு இருக்கு. என்ன பெரும் புகழ், எல்லாரையும் ஆளுகிறவன் அவன், எல்லாரும் அவனுக்கு ஆளதான் தெரியும். பாகவதாட்டவனாம அடிபணிஞ்சு போவானே தவிர்த்து பொதுவாக எல்லாரையும் நியமனம் பண்றோம் அவன்தான். சசியநாம மகத்யச, அவனுக்கு அப்படின்னு ஒரு பேரே உண்டு அவனுக்கு, அந்த மாதிரி உகந்த புகழ் உண்டு. இது புருஷ தத்துவமேவ வததி, இந்த பரமபுருஷனை தான் அது சொல்றது. அது மாத்திரமா அனந்தரம் அத்தியஸ்தம் பூதோ ஹிரண்ய கர்ப்பை தியஷ்டௌ அப்படின்னு இருக்குது. இது வந்து தைத்திரிய சாகையில அத்தியஸ்தம் பூத அப்படின்ட்டு வாக்கியம் எல்லாம், அத்தியஸ்தம் பூத அப்படின்ற புருட சுத்தத்துல சில வாக்கியங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பகான்னு ஆரம்பிச்சு ஒரு அஷ்டவ் எட்டு ருக்கு இருக்கு, இவைகள்லாம் வந்து ஜெகத்காரணத்துவத்தை சொல்லக்கூடியது. அது அதனால அத்தியஸ்தம் பூத ஹிரண்ய கர்ப்ப இத்தியஷ்டவ், இந்த எட்டு ருக்குகள் அத்தியசம்பூதகான்ற வாக்கியம், இவைகள்லாம் எம்பெருமானியே புருஷ தத்துவமாக மகாபுருஷ தத்துவமாக பரமபுருஷ தத்துவமாக சொல்லக்கூடிய வாக்கியங்கள். இது வந்து
பகவான் சர்வகாரணமா இருக்கான் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இவைகள் எல்லாம் இங்க நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றது. அது ஏன் அப்படின்னாக்க அது நாங்க சொல்லல, அங்க வாக்கியமே அம்பஸ்ய பாரே யமந்த சமுத்திரே கவயோ அபயந்தி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால அங்கதான் அந்த வாக்கியம் இருக்குது. அம்பஸ்ய பாரே திருப்பார்க்கட எல்லாத்தையும் தாண்டி அவன் இருக்கான். அவன் சமுத்திரே கவையோ அவயந்தி எல்லாம் அறிந்து கொள்கிறார்கள். இந்த மாதிரிலாம் அங்க வாக்கியம் சொல்றது. இந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்லிடுத்து அப்படின்னாக்க சர்வேஸ்வரனையே ஜெகத்காரணமாக சுருட்டு போயிடுத்து, ஜெகத்காரணமாக அவனையே சுருட்டு போயிடுத்து. அவனை சுருட்டு போயிட்டதுனால அவன் விஷயமாக கிரகிச்சுக்கணும். அதனால பரமபுருஷன்றது யார் அப்படின்னு எம்பெருமானான சிவன் நாராயணனே அவனை காட்டிலும் வேற எந்த தத்துவமும் வசந்த தத்துவம் இல்லை. இப்படி இந்த பரதத்துவம் அப்படிங்கிறது எம்பெருமானான சிவன் நாராயணனையே சொல்றது. பரமபுருஷன், பரதத்துவம், தேவதா பாரம்யம் இவைகள்லாம் எம்பெருமான தான் சொல்லும், வேற யாரையுமே சொல்லாதது. அதுவும் வாக்கிய ஏகதேசத்தை கொண்டு அர்த்தம் பண்ணக்கூடாது, அனைத்து ஸ்ருதிகளையும் கொண்டு அர்த்தம் பண்ணணும். அப்படி அர்த்தம் பண்ணினாத்தான் எல்லாம் சரியா சமன்வயமாகும். இத உபநிஷத்து அத்தனையும் பாருங்க. ஈக்ஷத்துல கதிசாமான்யாதுன்னு ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்துல எல்லா உபநிஷத்துக்களும் ஒரே கதியில தான் போகும். ஒண்ணு பெருமாள் சொல்லும், ஒண்ணு இன்னொன்று சொல்லும், அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒரே தத்துவத்தை உபதேசம் பண்றதுலதான் போகும். அதை மீறி எதுவும் சொல்லவே சொல்லாது. அதனால இத்தனை இப்ப இங்க சொன்ன வாக்கியங்கள்லாம் இருக்க பாருங்க, எல்லாமே தைத்தரிய உபநிஷத்து, பிரகதாரண்ய உபநிஷத்து, ஸ்வேதாசோர உபநிஷத்து, இது மாதிரி பல உபநிஷத்துக்கள் அவைகளை கொண்டுதான் இந்த மாதிரி சூத்திரகாரருடைய திருவுள்ளமாக எம்பெருமானால் சாதிக்கிறார். அதனால அனைத்து ஸ்ருதி வாக்கியங்களும் எம்பெருமானையே பரபுருஷனாக சாதிக்கிறது. அதனால அவனை காட்டிலும் வேறு ஒருவன் இருக்கிறான் அப்படின்றது தப்பு. அத இந்த முடிச்ச இன்னொரு சூத்திரம் இருக்கு, அதை நாளைக்கு சேவிக்கலாம். இப்போ நாளையாடுவே அஸ்மத் குரு பரம்பராயி நமகம்.